இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான டேஸ்டான ஹெல்த்தியான உளுந்தங்களி தான் கிண்ட போறோம். அந்த உளுந்தங்களி வந்து நம்ம கருப்பு உளுந்தம் பருப்பை வச்சுட்டு நல்ல டேஸ்டா பிகினர்ஸ் கூட எவ்வளவு ஈஸியா செய்யலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல போய் பார்க்கலாம். வாங்க. நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்க்ரீடியன்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். பாருங்க, நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், 200 கிராம் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா புடச்சிட்டு எடுத்து வச்சிட்டோன்னா அதில் குப்பையெல்லாம் எதுவும் இருக்காது. நான் வந்து கருப்பு உளுந்தை வந்து உடைச்ச உளுந்து தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து முழு உளுந்து கிடைச்சாலும் போட்டுக்குங்க. இதை வந்து வெறும் சட்டிலேயே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது வறுக்கும் போதே என்ன பண்ணலாம், ஒரு இன்ச் அளவுக்கு சுக்கு போட்டுக்கலாம், நல்ல மணமாக இருக்கும். இதுலேயே 5 ஏலக்காயும் போட்டுக்கலாம். எதுக்காக இதிலே போடலாம் அப்படின்னா, நம்ம வந்து இதையெல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வறுபட்டுறோம், அதுக்காக இதிலே போட்டுடலாம். இந்த உளுந்தம் பருப்பு வந்து ரொம்ப ப்ரௌன் கலர்லலாம் வறுபடணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் இதில் 1 கப் அளவுக்கு, நீங்கள் எந்த கப்பில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதே டம்ளர்லேயே நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், 1/4 டம்ளர், அதாவது 1/4 டம்ளரோட கம்மியாக பச்சை அரிசி போட்டுக்கலாம். அதாவது 2-3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ இது ஆறணும்னு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணிடலாம். பாருங்கள், மாவு வந்து இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்குங்க. நைஸாக அரைச்சிட்டு உங்களுக்கு சப்போஸ் நைஸாக வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அரைச்ச உடனே நல்லா ஜலிச்சுட்டு மறுபடியும் இருக்கிறத மிக்சியில் போட்டிங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு நல்லா குறை குறைன்னு உங்களுக்கு வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம அரைச்ச மாவை 1 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன் நான். இந்த அளவுக்கு தட்டிட்டு 1 கப் அளவுக்கு இருக்குது. இப்போ இதே மாதிரி மாவு உங்களுக்கு வந்து ரெடிமேடாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்மக்கிட்ட கருப்பு உளுந்தம் கஞ்சியும் அதாவது கருப்பு உளுந்தம் கஞ்சி கலிக்கின்றதுக்கு மாவு வந்து உளுந்தங்கஞ்சி மாவுன்னு இருக்குது, அதை நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளை உளுந்தம் கஞ்சியும் களியும் கின்றதுக்கு நம்மக்கிட்ட மாவு இருக்குது, நீங்கள் வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. இல்லை எனக்கே செய்யறதுக்கு முடியுமா அப்படின்னா, நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் நீங்கள் வந்து இதே மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இந்த பவுடர் உங்கள் வீட்லேயே கிடச்சிரும். வேணுன்றவங்க பார்த்துட்டு செஞ்சுக்கோங்க. வாங்க, இப்போ இதில் வந்து சூப்பரான உளுந்தங்களி எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். பாருங்கள், இப்போ 1 கப்பு மாவுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, நமக்கு உளுந்தங்களி கின்றதுக்கு நமக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். இப்போ நான் 2 கப் அளவுக்கு தண்ணி இதில் ஊற்றிடுறேன். அளவுக்கு இந்த மாவு கரைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். ரெண்டு கப் அளவுக்கு மாவு ஊத்தி இந்த மாவு வந்து கரைச்சுக்குங்க. எதுக்காக அப்படின்னா, அப்பதான் நமக்கு கட்டியெல்லாம் உழுவாது, உங்களுக்கு கிண்டறதுக்கும் ஈஸியா இருக்கும். பாருங்க, இப்போ 2 கப்பு தண்ணியும் ஃபுல்லாக ஊற்றிட்டேன். பாருங்க எவ்வளோ நல்லா வந்திருக்குன்ட்டு. இப்படி கரைக்க கரைக்க நமக்கு வந்து இதில் கட்டி ஏதாவது இருந்தாலும் நல்லா வந்துடும். இப்போ இந்த மாவுக்கு வந்து எவ்வளோ நல்லெண்ணெய் ஊற்றலாம் அப்படின்னா, 1/4 கப் அளவுக்கு. எந்த நீங்கள் மாவு எந்த கப்பில் நீங்கள் மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கணும். அதையுமே நம்ம என்ன பண்ணலாம், இதிலேயே ஊற்றி கரைச்சிடலாம். இப்போ வருங்க, தண்ணியை நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. வாங்க, களி கிண்டிடலாம். இப்போ நம்ம வெல்லம் பாகு காய்ச்சிக்கலாம். இதில் 1/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா 1/4 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து இது கரையும். அதுக்காக 1/4 கப்பு மட்டும் ஊற்றி நம்ம வந்து பாகு காய்ச்சிக்கலாம். பாகுன்னா வந்து இது கொதிச்சா மட்டும் போதும், அதாவது வெல்லம் கரைஞ்சா மட்டும் போதும். இதில் இருக்க கல் மண் போகிறதுக்காக இதை கொதிக்க வைக்கணும். பாருங்க, இப்போ நம்ம கரைச்சி வச்ச மாவை
இப்போ இந்த மாதிரி பண்ணோம்னா ஏதாவது கட்டி இருந்தாலும் நமக்கு வந்து அது உடைஞ்சி வந்துடும். வெல்லமும் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு இந்த ஸ்டேஜில். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறட்டும். இப்போ நம்ம கையை ஈரம் பண்ணிட்டு தொட்டு பார்க்கணும். நம்ம கையில் வந்து இது ஒட்டக்கூடாது. பாருங்க ஒட்டலை பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த உளுந்து பருப்பு வந்து நம்ம போட்டது வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதுதான் பக்குவம். நல்லா கையிலையும் ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணலாம், வெள்ளைப்பாக எடுத்து இந்த ஸ்டேஜில் ஊற்றிக்கலாம். ஸ்டவ்வை ஸ்லோவாக வச்சிடலாம். எதுக்காக அப்படின்னா அந்த வெள்ளைப்பாகும் சூடாக இருக்குது, இதுவும் சூடாக இருக்குது. எல்லாம் சூடாக இருக்கும் போது என்ன ஆகும், மேலே தெரிக்கும். அதனால் கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள் மீதி இருக்க அந்த வெள்ளைப்பாகையும் ஊற்றிடலாம். சரியாக இருக்கும், நமக்கு எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேகும் போது சரியாக இருக்கும். இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் நான் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். இப்போ அப்போதான் களி வந்து ஒட்டாமல் நல்லா வரும். இதோட ஒன்றா சேர்ந்து வேகும் போது தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள் திருவுணை தேங்காயை நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் போட்டுக்கலாம். இதை கண்டிப்பாக போடணுன்ற அவசியம் கிடையாது, போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வரட்டும், கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க. பாருங்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கிறது. பாருங்க ஓரத்துலலாம் எண்ணெய் பிரியுது. பாருங்க எண்ணெயெல்லாம் அப்படியே பிரிஞ்சு வருது. அது வரைக்கும் நம்ம வந்து கிண்டணும், அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்க எல்லாமே நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க வழுக்கிட்டு உழுகுது. பாருங்கள் இந்த கரண்டியிலே ஒட்டாமல் அப்படி வழுக்கி உழுது. பாருங்கள் இப்படி இருந்ததுனா தான் சரியாக இருக்கும். எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வாங்க இதை எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் இப்போ நல்லா ஆறிடுச்சு. நம்ம தொட்டாலே பாருங்கள் நல்லா கல் மாதிரி இருக்குது, நல்லா கையிலையும் ஒட்டலை. இப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். களி பாருங்கள் பார்க்குறதுக்கே நல்லா ஜம்முன்னு இருக்கு. பாருங்கள் இந்த மாதிரி களியை வந்து நல்லா எடுத்துகிட்டு நல்லா உருட்டிட்டு ஒரு இலையிலையோ ஒரு தட்டிலையோ அப்படி எடுத்து வச்சு கொடுங்க. கொடுத்துட்டு நடுவில் உருவா இந்த மாதிரி ரவுண்டு மட்டும் போட்டுக்குங்க. போட்டுட்டிங்கன்னா நம்ம இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்பூனை வச்சு அப்படியே சாப்பிடும் போது கையிலேருந்து வலுக்கிட்டு அப்படியே வாய்க்குள்ளே போயிடும். நம்ம வீட்டு வயசு பசங்களுக்கும் சரி, நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் மாசமாக இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி களியை கிண்டி கொடுங்க. நல்லா இடுப்பெல்லாம் நல்லா வலுப்பெறும், ரொம்ப நல்லது. முடியும் வந்து நல்லா வளரும் கருப்பு உளுந்தம் பருப்பில். அதனால் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் களியை வந்து உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.